அண்ட் வெல்கம் டு டெக் சென்சிட்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த ரயில்வே எக்ஸாம் எப்போ வரப்போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்டடி பிளான் வேணுமா சொல்லுங்கள், ஸ்டடி ஸ்டெப்ஸ் வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து பல நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, சிம்பிளாக ஸ்டடி பிளான் சொல்லுங்கள், ஒரு நல்ல ஸ்டடி டிப்ஸ் வந்து சொல்லுங்கள், எனக்கு வந்து எப்படி மெட்டீரியல் எடுக்கிறது, எப்படி படிக்கிறது என்னென்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு நல்ல ஸ்டடி டிப்ஸ் வந்து சொல்லுங்கள், எப்படி மெட்டீரியல் எடுக்குது, இது மாதிரி பல கேள்விகள் வந்து வந்தபடியாக தான் இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அனைத்து கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை உங்கள் தீர்க்கும் வகையில் இந்த வீடியோ வந்து நம்ம கொண்டாந்துருக்கோம். அண்டு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு தாட் வந்துடும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட டெக் சென்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன முக்கியமான டாப்பிக்ஸ், மேலும் ஒவ்வொரு டாபிக் வந்து எந்த மாதிரியான ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வந்து கையாள்வதன் மூலமாக இந்த எக்ஸாம் வந்து 100% வந்து நீங்கள் வந்து தேர்வு வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்குறது முடி. ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், அதாவது ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படினால வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேர்வு வந்து வெற்றி பெறலாம். ஸோ அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னங்கன்னா டைம் டேபிள் வந்து நீங்கள் போடணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு அது சம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைம் ட்ராவல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான எப்போ ஃப்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான டைம் டேபிள் வந்து ஒரு நாள் நமக்கு இன்றைக்கி விடியுது அப்படி இன்றைக்கி நைட் போகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கோட ஃப்ரீ டெய்லி டே டு டே உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஃப்ரீ டே, நமக்கு என்ன ஃப்ரீ ஹவர்ஸ், இன்றைக்கி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிற டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். ஸோ அந்த டயத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதை மஸ்ட் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கான வந்து உட்காராமல் போகிறதுனால தான். ஸோ நம்ம வந்து நம்ம எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி மெட்டீரியல் எடுக்கிறது, ஸோ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு காலேஜ் போயிட்டு ஸோ அந்த இதிலே அப்படியே விட்டுருவோம். ஸோ டயர்டு, பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைம் டேபிள்னால ஒரு டைம் டேபிள் போடுங்க, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டைம் ட்ராவல் நமக்கு எப்போ நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு டயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒதுக்கணும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டயத்தை ஒதுக்கிட்டீங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ இது ரெண்டாவது வந்து ஸ்டடி டிப்ஸு. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறத நமக்கு உதாரணத்துக்கு வந்து நமக்கு எல்லாமே மாடலும் அதான். ஸோ நீங்கள் புதுசாக எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த மாதிரி டைப்ஸில் கேட்பாங்க, என்னென்ன விதத்தில் வந்து கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எத்தனை இதுக்கு முன்னாடி குரூப் டியாக இருக்கட்டும் இல்லை அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த இரண்டு எக்ஸாமுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, எந்த சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இது இரண்டாவது டிப்ஸு. அடுத்த மூன்றாவது டிப்ஸ் என்னென்னா, ஆன்லைன் மாக் டெஸ்ட், அதாவது இது வந்து நீங்கள் இந்த குரூப் டியாக இருக்கட்டும் இல்லை அந்த அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்த முடியும். ஸோ ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம், ஆன்லைன் கொஸ்டின்ஸ் ஆன்லைனில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் கூட ரைட்டிங் எக்ஸாம் கிடையாது. ஸோ ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் எழுதி நம்ம வந்து ரைட் பண்ணி பார்த்து நம்ம ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். பட் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாமே மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு நோட்ஸில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி போட்டு பார்க்கணும் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைன் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அங்கே தான் வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த 90 நிமிடங்களில் நீங்கள் 100 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு, ஸோ உங்களுடைய தகுதி தாங்க உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் ஹெக்டார் போல் கொஞ்சம் கொஸ்டினாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆன்லைன் மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் வந்து பிரத்யேகமாக 3-4 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோஸ் வந்து தமிழில் அண்ட் 3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே வந்து நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் வந்து எக்கச்சக்கமான ஃப்ரீ வெப்சைட் இப்போ இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 80-85% உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுற மாதிரி தான் வெப்சைட் இருக்குது. அண்ட் ஒரு சில கிடைக்கக்கூடிய ஃப்ரீ வெப்சைட் அண்ட் சிறந்த வெப்சைட் வந்து நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ அடுத்தது நாலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ, இந்த படிப்பு சம்மந்தமாக இல்லை ஒரு மேக்ஸோ இல்லை ஜென்ரல் இன்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு க்வெஸ்சன் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறீங்க ஒரு மெட்டீரியலில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அன்றைக்கி நைட்டு அந்த தூங்க போகும் முன்னாடி ஸோ ஒரு 10 நிமிஷமாக 5 நிமிஷம் அதிகபட்சம் 5 நிமிடங்கள் போதுமானது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம், இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஸோ அதை நம்ம என்ன எவ்வளோ படிச்சிருக்கோம் அதை வந்து ஒன் டைம், ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நைட் நீங்கள் திங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறது முடி இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கண்ணை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு எத்தனை நாள் ஆனாலும் உங்கள் மைண்டில் தான் உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது, உங்கள் மைண்டில் தான் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அடுத்தது கடைசியாக பார்க்க வேண்டிய 5வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளால் முடியும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது அந்த ஒரு இதே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துடணும். ஸோ முடியாது அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த 5 டிப்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம படிக்கிறது அதுக்கு என்னென்ன ஸ்டடி பிளான் என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங் இந்த ஆப்டிடியூட்டுக்கான முக்கியமான டாபிக் என்ன, படிக்க வேண்டிய டாபிக் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அனாலஜிக்கல் நம்பர் சீரிஸ் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங், அப்புறம் கிளாசிஃபிகேஷன், டெரெக்ஷன்ஸ், வென் டயக்ராம்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ், அப்புறம் அனாலிட்டிக்கல், அப்புறம் ரிசோனிங். ஸோ இந்த ரிசோனிங் இந்த ஆப்டிடியூட் அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் திறன் அண்டு பகுத்தறிவு திறன், உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கேள்வி, உங்களுடைய சிந்தனை திறன் அதாவது உங்களுடைய அறிவுத்திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கேள்விகள் வந்து இதில் வந்து இடம்பெறுகிறது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது, மேலும் இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டடி பிளான் என்ன மாதிரி ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங் ஆப்டிடியூட்டுக்கான இதை வந்து நீங்கள் அச்சீவ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பண்ண வேண்டியதுன்னா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் தான் நான் சொன்னது போல். ஸோ மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் அனைத்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரும் எடுத்துக்கங்க. எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ எப்போ எண்டு வரைக்கும் போன வரலுக்கான கடைசி ப்ரீவியஸ் க்வெஸ்சன் வரைக்கும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதிலும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரிசோனிங் க்வெஸ்சன்ஸ் எல்லா க்வெஸ்சன்ஸும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி எதை பேஸ் பண்ணி எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்டில் இல்லை 11th 12th இல்லை அங்கே எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 12th and 10th இதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அங்கே தான் போய் அது அங்கே உள்ள க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்க்குறது மிக சிறந்த ஒரு விஷயம். மேலும் என்னென்னா இதுக்கான புக்ஸ் வந்து பெஸ்ட்டு புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஏஎல்பி எக்ஸாம் அண்ட் குரூப் டிக்கான பெஸ்ட்டு புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு பெஸ்ட்டு புக்கு வாங்கி கூட நீங்கள் வந்து இது கற்றுக்கிறது மிக மிக சிறந்த ஒரு விஷயம். ஸோ இது 2வது ஒரு ஸ்டடி டிப்ஸ். அண்டு 3வதாக பார்க்கக்கூடிய என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்டு ஹார்டு அப்படின்னு சொல்லி 2 விதமான பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிம்பிள்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஹார்டான க்வெஸ்சன் போங்க. ஸோ எடுத்த உடனே நீங்கள் ஹார்டான க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க இல்லை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியவும் புரியாது, கண்டிப்பாக வரவும் வராது. ஸோ சிம்பிள்லேருந்து நீங்கள் ஹார்டுக்கு போனால் தான் அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்து 2வது நம்ம மேத்தமேட்டிக்ஸை பார்க்கலாம். ஸோ மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம் அண்டு ஃப்ராக்ஷன்ஸ், அப்புறம் எல்சிஎம், அப்புறம் ஹச்சிசிஎஃப், அப்புறம் வந்து பர்சன்டேஜ், டைம் அண்டு ஒர்க்கு, அப்புறம் டைம் அண்டு டிஸ்டன்ஸு, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஸோ ஆவரேஜ், சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் ஏஜி கால்குலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான மேக்ஸ் டாபிக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிங்க, இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ மேக்ஸ் டாபிக்ஸை பொறுத்த மட்டும் இது வந்து உங்களுக்கு வந்து ஹார்டு அண்டு சிம்பிள் அப்படின்னு பேஸ் பண்ணி 2 விதமான டைப்ஸில் இருக்குது. ஸோ இதே அதே போல் தான் நீங்கள் இதுவும் வந்து சிம்பிள்லேருந்து நீங்கள் ஹார்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ்லேருந்து நீங்கள் அப்புறம் ஹார்டான க்வெஸ்சன்ஸ் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது மிகச்சிறந்த ஒரு ஸ்டடி பிளான். இது ஒரு டிப்ஸ். அப்போ 2வது டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து போட்டு பார்க்குற மாடல் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எங்கேருந்து போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸர் க்வெஸ்சன் நான் சொன்னது போல் எடுத்துக்கோங்க. அண்டு இந்த 2வது விஷயம்னா எது பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு முக்கவசியான க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன்ஸாக வந்து முக்கியமாக பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து அதோட இதை கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 10th மேக்ஸ் புக்ஸை வந்து வாங்கி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து முடிச்சிடலாம். மேலும் வந்து இதை பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ ரொம்ப அதிவேகமாகவும் ஸோ ரொம்ப வேகமாகவும் துல்லியமாகவும் கணக்கிடும் முறையை வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மேக்ஸும் போட்டு பார்க்கணும், அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசோனிங் ஆப்டிவிட்டி இதுவும் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ குறுகிய காலங்களில் நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணி சீக்கிரம் வந்து விடையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிறது மூலமாக இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றிகரமாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம 3வது பார்க்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்த மட்டும். ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ நம்ம என்ன மாதிரியான சயின்ஸ் டாபிக் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கல். ஸோ இதுதான் வந்து மூணுமே வந்து நம்ம கண்டிப்பாக படித்தோம். அது முக்கியமாக எந்த மெட்டீரியல்லேருந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கன்னா டென்த் மெட்டீரியல் நம்ம கண்டிப்பாக படித்தோம். ஸோ முக்கியமாக வந்து 6th to 10th வரைக்கும் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும் இல்லை அதிகமாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 11th to 12th சயின்ஸ் புக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது 6th to 10th வரைக்கும் உள்ளன ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணது மிகச்சிறந்தது. ஸோ அதில் அதிகமாக முக்கியமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய முக்கியமான சயின்ஸ் டாபிக். அடுத்து நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப மிக மிக டே டு டே உங்களுக்கு என்ன டெய்லும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். இது நம்பர் ஒன்று. ஸோ அடுத்து படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா ஜிகே கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அப்புறம் எக்கனாமிக் அப்புறம் பொலிட்டிக்கல் அப்புறம் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜியாகிரஃபி ஸோ அப்புறம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி ஓரடியிலான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் தினமும் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஜிகே அப்படின்னு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து அச்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டே டு டே வந்து உங்களுக்கான நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து வாசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தினசரி நடப்பு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிடும். ஸோ நியூஸ் வாசிக்கும் பழக்கத்தை வந்து பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், இல்லை அப்படின்னாலும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ மொபைலில் வந்து எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறேன்னா டெய்லி ஹர்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஆப் கூட இருக்குது. நம்மளும் மேக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளுக்கான ஒரு பெஸ்ட் ஆப் வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நான்கு விஷயத்துக்கு இந்த நான்கு இதுதான். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு இந்த நான்கு விஷயம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ரிசோனிங் அந்த ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாலும் வந்து இந்த நாலும் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. என்ன மாதிரி டாபிக்ஸ் என்ன மாதிரி டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அண்டு இதுதான் வந்து அனைவரும் வந்து சிம்பிளாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் இதுதான் சிம்பிள். இதை தவிர வேறு எந்த ஒரு ஸ்டடி பிளான் டிப்ஸுமே சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு டிப்ஸும் வந்து நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது அண்ட் எங்கே போனாலும் எந்த ஒரு ஸ்டடி பிளானுமே உங்களுக்கு கிடைக்காது. சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ வந்து முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம சேனல் வெப்சைட் இருக்கும் அதையும் பாருங்கள். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதிகமாக வியூஸ் வந்து அதில் இல்லை. 50 பேர் 100 பேர் தான் பார்த்துருந்தேன். அதனால் தினசரி நடப்பு நீங்கள் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கேட்குற நண்பர்கள் அனைவருக்கும் வந்து இங்கிலீஷில் கொஸ்டின் போட்டு வந்து அதிக வியூஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. ஸோ இங்கிலீஷில் நம்ம கொஸ்டின் போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் வேணும் அப்படின்னா ஒரு பிரத்யேகமாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போட்டேன். சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அனைத்து இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டினுமே இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு PDF மெட்டீரியலாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றினு சொல்லி கொண்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்ட் செடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த டாபிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மாதிரிங்க. மேலும் உங்கள் சந்தேகம் பண்ணுற கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மாதிரிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ண கண்டிப்பாக மாதிரி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். அண்ட் தேங்க்ஸ் டு வாட்சிங். வெல்கம் டு டெக்ஸ் அண்ட் சிட்டி.